அஸ்ஸலாமு வணக்கங்கள். சமீபத்துல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது, அதுல வந்து இந்தியா தோத்த உடனே இந்தியாவில வந்து நிறைய இடத்துல வந்து பட்டாசு வெடிச்சு வந்து கொண்டாடுறத வந்து பார்த்தோம். எனக்கு என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மேல வந்து வெறுப்பு இல்ல, எந்த டீமே வந்து விரும்புவதா, அதுக்கு எல்லா ஊரும் சுகந்தமும் இருக்குது. ஆனா நான் வந்து கேக்குறேன், நம்ம ஊர்ல சாப்பிட்டு நம்ம ஊர்ல தூங்கி நம்ம ஊர்ல சம்பாதிச்சு நம்ம ஊர்ல வாழ்ந்துட்டு நம்ம நாடு தோத்த உடனே நீ பட்டாசு வெடிக்கல, நீ உன் தேசத்துவங்கி தானே, எந்த அளவுக்கு நீ வந்து மஞ்சள் வச்சு மனசுக்குள்ள. நான் கேக்குறேன், பாகிஸ்தான் வின் பண்ணிச்சுனா இந்தியா விட்டு பாகிஸ்தான் போக வேண்டியதானே, கொண்டாட்டத்துல ஈடுபட்டவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணணும், அவங்க குடியுரிமை ரத்து பண்ணணும். நீங்க கேட்கலாம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் தானேன்னு சொல்லி தயவு செய்து புரிஞ்சுங்க. நேற்று வந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது, இத வந்து என்னன்னா பாகிஸ்தான் வின் பண்ணாங்க, அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து விரும்புற வந்து அந்த நேரத்துல பட்டாசு வெடிச்சு வந்து கொண்டாடி இருக்கலாம்ல, அந்த அளவு தான் வந்து சோசியல் மீடியால பரப்பி இருக்கலாம்ல, ஆனா அதை பண்ணலையே. இந்தியாவுக்கு எதிராக தோத்தவங்க வந்து இந்த அளவு ஆர்ப்பாட்டம் பண்றா, அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு நீ துரோகம் பண்ற, விரோதியா கூட தெரிஞ்சுக்கலாம், ஆனா இந்த மாதிரி துரோகிகளுடைய கலை அருள் அவங்க வேறோட இருக்கணும். அதனால நீ வந்து நம்ம நாடு வந்து முன்னேறாம போகுது. தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்தியா இந்தியா தான். அந்த 11 பிளேஸ்ல கூட இருப்போம், முதல்ல என்னுடைய தாய் மண்ணு, அதுக்கப்புறம் தான் நீங்க. ஜெய் ஹிந்த்.